கடந்த வாரத்தில் நான் ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சிந்திக்கிற விதத்தை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையின் பாதையை உங்களால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆமென். நம்புறீங்களா? நீங்க நம்பினால் நம்பாட்டி அதுதான் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று, சிந்தையை நீங்களே உருவாக்க வேண்டும், எண்ணங்களை. இரண்டாவது, தேவனை எண்ணங்களை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணங்களை, தேவன் கொடுக்கிற அந்த எண்ணங்களை கல்டிவேட் செய்யணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுக்கிற எண்ணம் என்ன? ஜேம்ஸ் ரோடு ஒரு ஊழியக்காரன், அது தேவன் எனக்கு கொடுத்த எண்ணம். இதை நான் கல்டிவேட் பண்ணதுனால உங்க முன்னாடி என்ன எப்படி இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன். 14.5 வயசு எனக்கு. ஆண்டவர் என்கிட்ட இந்த விதையை போட்ட போது, ஆண்டவர் என்கிட்ட தெளிவாத என்கிட்ட பேசணும் போது, 8 வயசுல ஆண்டவர் முதல் முறையா எனக்காக ஒரு பாஸ்டர் ஜோம் பண்றாரு. அவர் ஜோம் பண்ணும்போது சொல்றாரு, ஆண்டவரை ஜான் வெஸ்லியை போல மாற்றும், ஓரல் ராபர்ட்ஸை போல மாற்றும், சார்ல்ஸ் பின்னையை போல மாற்றும், டேவிட் லிவிங்ஸ்டனை போல மாற்றும். ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லி முடிக்கிறார். அப்பயே ஒரு கேள்வி, இவங்கெல்லாம் யாரு? ஆமென். என் பேர் ஜேம்ஸ் எட்வர்ட். ஆனா இவர் சொல்ற பேரெல்லாம் வெவ்வேறையா இருக்குது. நம்ம ஊர் சைடு யாருக்குமே அந்த மாதிரி பேரு கிடையாது. அப்போ ஒரு 8-9 வயசுல எங்க சித்தப்பாட்ட போய் கேக்குறேன், யார் இவங்களாம் அப்படின்னா, ஊழியக்காரங்க. நீ ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அதுதான் என் இருதயத்துல போடப்பட்ட முதல் விதை. ஆமென். விதை, எண்ணங்கள் ஒரு விதை. சொல்லுங்க, எண்ணங்கள் என்னது? எண்ணங்கள் ஒரு விதை. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ அது ஒரு எண்ணமாய், ஒரு விதையாய் உங்கள் இருதயத்துல என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. ஆமென். விதைய வளர்க்கறதுல சில பேர் நல்லா வளர்ப்பீங்க, சில பேர் ஒழுங்கா என்ன செய்ய மாட்டீங்க, வளர்க்க மாட்டீங்க. சில விவசாயி தன் நிலத்தை என்ன செய்யறான்? ரொம்ப அழகா பாதுகாக்கிறான், அவன் அதை பராமரிக்கிறான், அதை உரம் போடுகிறான், அதுக்கு ஜீவனோடு கொடுக்கறான். அவன் இருதயம் எல்லாம் எது மேலதான் இருக்கும்? அந்த நிலத்தின் மேலேயே இருக்கும். அவன் நல்ல அறுவடையை பெறுகிறான். ஆமென். இன்னொரு விவசாயி இருக்கிறான், அவன் என்ன பண்றான்? அவனும் அதே விதையதான் போட்டிருக்கான். ஆனா அவனுக்கு எதை பத்தி கவலை கிடையாது? நிலத்தை பத்தி கவலை கிடையாது. அவன் போட வேண்டிய உரங்களையோ, அவன் போட வேண்டிய சத்து பொருட்களையோ அதுக்கு கொடுக்காததுனாலே, அதன் மேல கரிசனையா இராததுனாலே என்ன நடக்கிறது? அதுல விளைச்சல் கம்மியா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் வாழ்வின் வெற்றியும் தோல்வியும் எதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, உங்கள் எண்ணங்களில் இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஆமென். வெற்றி அடைந்தவனும் எண்ணங்கள் மூலமாகத்தான் வெற்றி அடைந்தான். தோல்வி அடைந்தவனும் அந்த எண்ணங்களை சரியா, அந்த விதையாகிய எண்ணங்களை சரியா பாதுகாக்காததுனாலே அவன் தோல்வி அடைகிறான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி, மனிதனுடைய இருதயத்தை நல்ல நிலத்துக்கு அடையாளமாகவும், வழி அருகே இருக்கிற நிலத்துக்கு அடையாளமாகவும், சிலத முள்ளும் குறுக்கும் இருக்கிற நிலத்துக்கு அடையாளமாகவும் ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்ப இருதயத்துல வார்த்தை விழுகிறது, தேவனுடைய வார்த்தை விழுகிறது. வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் தான் எண்ணங்களை உருவாக்குகிறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை பல ஆண்டுகளாக வேதாகமத்துல புதைத்து வைத்திருக்கிறார். ஆனா சில பேர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இவர் அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? கனவு காணுங்கள் அப்படின்னாரு. என்ன கனவு? பகல் கனவா? லட்சிய கனவு. ஆமென். அந்த கனவு காணுங்கள் என்பது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே, அது அல்ல. அந்த எண்ணம் வந்தவனை கால் எடுத்து வைக்கிறான் பாருங்க, அந்த எண்ணத்துக்கு நேரா பயணிக்கிறான் பாருங்க. வெறும் எண்ணங்கள் அல்ல, எண்ணங்களை நோக்கி ஓடுகிற மனிதன். ஆமென். எண்ணங்களை நோக்கி பயணிக்கிற மனிதன். அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணங்களையும் ஆண்டவர் பல விதங்களிலே பல நபர்களாலே உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருக்கு என்னதான் ஏன் மேல அவ்வளவு ஆசையா தெரியாது. நம்ம நினைச்சதெல்லாம் சாதாரணமான, நம்ம ஒரு சாதாரணமான ஒரு நபர். நான் ஒரு சாதாரணமான மனுஷன், அரியலூர்ல இருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய எண்ணங்கள் நம்மை பற்றி எப்படி இருக்கிறது? பெருசா இருக்கு. அல்லேலூயா. கேட்கும் போது நமக்கே காமெடியா இருக்கும். நம்மளையா ஆண்டவர் இப்படி உற்சாகமா இருக்கும். கொஞ்ச காலம் நடக்காத போது இப்படிதான் இருக்கும். நமக்கா யார் சாராள் மாதிரி, சாராள் என்ன சொன்னாங்க? அப்போ தேவன் நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதுல கல்டிவேட் பண்ண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த எண்ணங்களை கல்டிவேட் பண்றதுக்காகத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த எண்ணங்கள் எப்படி உள்ளே வருகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு 2 முக்கியமான வாசல்கள் இருக்கிறது.
நான் கடந்த வாரத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், எது இதெல்லாம் முக்கியமான வாசல் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உள்ள வர்றதுக்கு முக்கியமான வாசல் கரெக்டா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? கண்கள், நீங்க இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, எதை வச்சு பாக்குறீங்க? இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களே, எதை வச்சு கேக்குறீங்க? உங்க வாய் வச்சு கேக்குறீங்களா, கைய வச்சு கேக்குறீங்களா, காலை வச்சு கேக்குறீங்களா? இந்த ரெண்டு தான் இப்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ரெண்டு மூலமா தான் உங்களுக்கு உள்ள வருகிற காரியங்கள் எல்லாம் உள்ள வருகிறது. இப்ப பிசாசு இதை நல்லா கண்டுபிடிச்சிட்டான். எப்படி ஸ்டார்ட் பண்ணான் தெரியுமா? ஒரு காலத்துல ஒலியும் ஒளியும். எப்படி ஸ்டார்ட் பண்ணா? எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஒலியும் ஒளியும். வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? பிசாசு எதை ஹேண்டில் பண்றான்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அவன் ஹேண்டில் பண்றது எதைதான்? ஒலி, ஒலி சத்தம். அதுக்கப்புறம் ஒளி, வெளிச்சம். வெளிச்சம் அல்ல கண், சொல்லுங்க எது? என் கண்ணும் காதும். சில பேர் சொல்லுவாங்க, கண்ணும் காதும் வச்ச மாதிரி இந்த வேலை என்ன செய்யணும்? கண்ணும் காதும் வச்சார்னா என்ன அர்த்தம்னா சிந்தைன்னு அர்த்தம். என்னது? கண்ணும் காதும் வச்ச மாதிரி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா உன் மனசுக்குள்ளேயே இதை பத்திரமா வச்சு இந்த வேலையை நீ என்ன செஞ்சிடணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம காலங்கள்ல இந்த ரகசியங்கள்லாம் பல நபர்களுக்கு என்ன செய்திருக்குது? தெரிஞ்சிருக்குது. அவன் இப்படி வெளிப்படையா சொல்லி தொலையாம, தெளிவா நமக்கு எல்லாம் சொல்லி தொலையாம, அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சு பிசாசு அதை பயன்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்த நினைக்கும் போது இது என்ன புது உபதேசமா இருக்கிறது? மனசு மாறினா எல்லாம் சரியாயிடுமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உங்கள் மனதை தேவன் புதிதாக்க விரும்புகிறார். கடந்த வாரத்தில் நான் ஒரு வசனம் சொன்னேன், ஷேப்பன் யுவர் லைஃப் த்ரூ ஷேப்பிங் யுவர் மைண்டு. உன் வாழ்க்கையை செதுக்க முடியும் உன்னால. எதை வச்சு? உன் சிந்தைய தேவ சமூகத்தில் செதுக்கிறதுனால. அல்லேலூயா. இப்ப இந்த காது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வேதத்துல வாசித்து பாருங்க, இந்த எப்படி நம்முடைய மைண்ட் ஃபில் ஆகுது, எதால நிரம்புதுன்றத நம்முடைய நான் ஒன்னே மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு ஒரு பாத்திரம் ஃபுல்லா பால் ஊத்துறீங்க, பால் ஊத்துன பாத்திரத்துல இருந்து தண்ணி வருமா? திரும்ப ஊத்தும் போது என்னதான் வரும்? பால் தான் வரும். ஆமென். தண்ணி ஊத்துன பாத்திரத்துல இருந்து என்ன வராது? பால். ஆண்டவரால மட்டும்தான் தண்ணி ஊத்துன ஜாடியில இருந்து என்னத்தை கொண்டு வர முடியும்? திராட்சை ரசத்தை உண்டாக்க முடியும். ஆமென். மனுஷரால அது முடியவே முடியாது. வேதத்தின் அடிப்படையில நன்றாய் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க கண்ணுக்குள்ள என்னத்தை கொண்டு போறீங்களோ, கண் வழியா எது உள்ள போதோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். காது வழியா எதை அதிகமா கேட்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏஆர் ரகுமான் மியூசிக் ரொம்ப பிடிக்கலாம் உங்களுக்கு, அல்லது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் உங்களுக்கு ரொம்ப என்ன செய்யலாம் பிடிக்கலாம். அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக நான் கேட்கிறேன்னு சினிமா பாட்டு கேட்க தொடங்குறவன் கொஞ்ச நாள்ல இச்சையில விழுவான், கொஞ்ச நாள்ல காதல்ல விழுவான், கொஞ்ச நாள்ல விபச்சாரத்துல விழுவான். இதெல்லாம் இந்த இச்சையினுடைய பரிமாணங்கள், நல்லா கவனிக்கணும். இச்சையின் பரிமாணம் தான் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனா எது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அந்த பாட்டு. ஐயோ சூப்பர் பாட்டுங்க, நல்லா தான் இருக்கும் மியூசிக். நம்ம பாட்டுலாம் அவ்வளவு தூரத்துல மியூசிக்லாம் இப்படிதான் இருக்காது, நல்லா தான் இருக்காது. 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போட்டு மியூசிக் போடுறவனுக்கும், 1,00,000 ரூபா 30,000 ரூபா போட்டு மியூசிக் போடுற நமக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? வித்தியாசம் இருக்கும். ஆனா இது கேட்கும் போது ஜீவன் வரும் உள்ளார. எத்தனையோ பேர் போன் பண்ணியாண்டு சொல்லிக்கோங்க, பாஸ்டர் அந்த பாட்டை கேட்கும் போதே எனக்குள்ள ஜீவன் வந்துச்சு பாஸ்டர். அல்லேலூயா. சாபத்தில இருந்து விடுதலை இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோடு நான் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு தெரியல. How to come out of curse. சாபத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் எப்படி விடுதலை ஆவது என்று ஒரு 4 வாரம் செய்தி பேசினேன். அதில் 1 வாரம் செய்தி காணாமல் போயிடுச்சு. மீதி 3 வாரம் செய்தி, அதில் ஒரு சின்ன கிளிப்பிங் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ஒருத்தர் அமெரிக்காலேருந்து பார்த்துட்டு, பாஸ்டர் அந்த செய்தியோட முழு செய்தியை எனக்கு போட்டு விடுங்கன்னாங்க. இந்த வாரத்தில் போட்டு விட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், உங்கள் செய்தியை
கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்ப முட்டி வலியை குறிச்சு ஒரு இடத்துல அது ஒரு சாபம், அதுக்காக இப்ப ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு சோகம் கொடுப்பாருன்னு சொன்னீங்க. நான் என் கையை வச்சு இயேசுவின் நாமத்தை இந்த சாபத்துல இருந்து நான் விடுதலை ஆகிறேன்னு சொன்னேன். அந்த நொடியே பல வருஷமா இருந்தேன், என்னுடைய முட்டி வலி சுகமாயிடுச்சுன்னாரு. ஆமென். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? காது மூலமா சிந்தைக்குள்ள என்ன போச்சு? ஜீவன் போச்சு. இதே சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நபர் பேய் ஓட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பேய் ஓட்டி, ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் கழிச்சு பாஸ்டிங்க யாராவது வந்து காப்பாத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்ப என்ன நடந்துச்சு? படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உள்ளார் என்ன போச்சு? 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன பண்ண ஒருத்தன், 9 பேரை போட்டான். அவனால 1000 முடியல, 9 பேரை போட்டாங்க. 9 1 10 அவனை தூக்கில் போட்டாங்க, 10வது ஆளா போச்சு அது. அல்லேலூயா, சொல்லுங்க. 100வது நாள் படம் பார்த்து கொலை பண்ணவே இருக்கான். எத்தனையோ சினிமா இச்சையான காரியங்கள் என்ன நல்லா வருது. இப்ப என்ன நான் சொல்றேன்னா, கண்கள், நான் சினிமாவை மட்டும் நான் பேசவே வரல. இந்த கண்கள்ல எதை பார்க்கிறோம், இந்த செவிகள்ல எதை கேட்கிறோம், இதை ரெண்டையும் குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறார், அதனால நான் சொல்றேன். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார், தேசத்தை சுதந்திரிக்க போனோம் அப்படின்னும் போது 12 பேரை மோசே தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். கானான் தேசத்தை பார்க்கும்படியாய் அனுப்பினார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு. ஏங்க, ஆண்டவர் தான் கொடுக்க போறாருல்ல? ஆண்டவர் கொடுக்க போறாரா இல்லையா? கானான் தேசத்தை கொடுக்க போறதுக்காக தான் இவங்களெல்லாம் வெளியே என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். இப்ப சொல்றாரு, 12 கோத்திரத்துக்கும் ஏற்றபடி 12 யாரை சேர்க்கணுமா, பிரபுக்களை சேர்த்துக்குள் இந்த 12 பேரையும் சுற்றி பார்க்க என்ன செய், அனுப்பு. போனவன் என்ன செய்வான்? அப்போ கண்களுக்குள் சில காரியங்கள் வருகிறது, அப்புறம் வேற எங்க வருகிறது? காதுகளுக்குள் சில காரியங்கள் வருகிறது. இப்ப 12 பேரும் 12 இடங்களுக்கு அல்லது ஒன்னா போனாங்களோ தனியா போனாங்களோ எனக்கு தெரியாது அந்த வசனத்தின்படி. ஆனா போனவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் திரும்பி வந்தாங்கன்னு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. 2 பேரா போனாங்களா, 3 போனா தெரியாது. ஆனா போனவங்க போனார்கள், பார்த்தார்கள், கேட்டார்கள், வந்து பேசுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வந்து பேசுகிறார்கள். என்ன பேசினாங்க? 25வது வசனத்துல வாசிங்க பாப்போம். அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசி ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். காண்பித்து விட்டு அவங்க சொல்றாங்க, மோசேயை நோக்கி, நீங்களே அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நீ சொல்றது போலவே பாலும் தேனும் அங்க என்ன செய்கிறது, ஓடுகிறது உண்மைதான். இது அதனுடைய கனி. ஆனாலும் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள், நல்ல கவனிக்கணும், அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள். இது எங்க இருந்து வந்துச்சு இந்த ரிப்போர்ட்? பார்த்ததுனால வந்த ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட் போய் தேசத்தை பார்த்துட்டு அவன் ஆம்ச பார்த்துட்டு இருந்திருக்கேன். என்ன சொல்லி அனுப்பினார், டே தேசத்தை சுத்தி பார்த்துட்டு, அவன் கையில எவ்வளவு ஆம்ஸ் இருக்கு, அவன் எவ்வளவு ஹைட்டா இருக்கிறான், எவ்வளவு இப்ஸ் அவன் உடம்பு, அவனுடைய வெயிட் என்ன, அவனுடைய சைஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்கான். பாருங்களேன், அவன் பார்த்த டிஸ்கிரிப்ஷனை சொல்றான் பாருங்க. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும், மிகவும் பெரியவைகளும், ஆயிருக்கிறது. ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். யாரை கண்டோம்? ராட்சசர்களை கண்டார்களாம். இவன் சொல்றான், ராட்சசர்களை கண்டோம். யா ஒரிஜினலா இவன் சொன்னது எல்லாமே பேட் ரிப்போர்ட். அந்த பேட் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு பேட்னு சொன்னா, எகிப்துல இன்னைக்கு வரைக்கும் சர்வைவல்ல இருக்கிற மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே யாரால கட்டப்பட்டது?
இந்த 400 வருஷம் இவங்க அடிமைகளா இருந்த போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களால கட்டப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற எகிப்துல இருக்கிற பிரமிட்ல இருந்து மம்மிஸ்ல இருந்து அந்த பிரமிடு அங்க இருக்கிற சிங்கம்மா இருக்கிறது எல்லாமே யாரால கட்டப்பட்டது? இவன் சொல்றான் கானான்ல இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்கான். இவன் பேட் ரிப்போர்ட்டை இல் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். என்னன்னு கேட்டா இவர்களால கட்ட முடிந்ததை இடிக்க முடியுமா முடியாதா? இவர்களால ஒரு பெரிய பட்டணத்தை கட்ட முடியும் அப்படின்னா மெம்பிஸ் என்கிற ஒரு பெரிய பட்டணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். இந்த பட்டணத்தை கட்ட அவனால முடியும் அப்படின்னா இவனால இடிக்கவும் முடியும். ஆனா இவன் சொல்றான் அந்த பட்டணம் அரண்ணிப்பானவைகள். டீடைல் சொல்றான் பாருங்க. அதுக்கப்புறம் மிகவும் பெரியவைகள் பிரமிடு தாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மாடிகளை விட பெருசு. இவன் அதை விட பெருசா பாத்துரு கண்டிப்பா பாத்துருக்க மாட்டான். சான்ஸே இல்ல. அப்புறம் அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள் ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள் என்றார். அப்பொழுது இன்னொருத்தன் வர்றான் வந்து சொல்றான் மோசேக்கு முன்பாக வந்து ஜனங்களை அமர்த்தி அவன் சொல்றான் நாம் உடனே போய் அதை எளிதாய் நாம் அதை எளிதாய் என்ன செய்யலாம் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா அல்லேலூயா. அடுத்து இவன் பேசுறானே, இவனா பேசுறான் விசுவாசத்தோட ஒருத்தன் நல்லா பேசுறானே அப்படின்னு இல்லாம அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க. மனிதரோ எதிர்க்க நம்மாலே கூடாது. திரும்ப என்னதான் சொல்றாங்க இவங்க அப்பாவோ? முடியாது, எதிர்க்க முடியாது, ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, வாழ முடியாது, நமக்கு அது கிடையாது. இதெல்லாம் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு நீ போய் சுத்தி தான் பாத்துடுவா, இல் ரிப்போர்ட் கொடுக்காத. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போதும் அதை சும்மா கொடுக்க ஆண்டவருக்கு பிரியமே இல்ல. நீ விரும்பினால் போய் சுதந்திரித்துக் கொள். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்கி விட்டார். அப்படித்தானே? எகிப்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், உன்னை காப்பாத்திட்டார், அற்புதம் செஞ்சிட்டார். அதுக்காக நீ எதுவுமே செய்யல. உங்களெல்லாம் ரட்சித்தாச்சு ஆண்டவர், உங்களெல்லாம் காப்பாத்திட்டார் ஆண்டவர். ஆமென். காப்பாத்திட்டாரா? எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டோம், பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோம். முக்கியமா எதுல இருந்து வெளியே வந்துட்டோம்? பாவத்தின் பிசாசின் பிடியில இருந்து வெளியே வந்துட்டோம். இப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். எதை சுதந்திரிக்கணும்? இப்ப என்னால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவரால ஒண்ணும் பண்ண முடியாது. சர்வே நீங்க தான் எடுக்கணும்ன்றாரு. ஆமென். எண்ணங்கள் உனக்குள்ளதான் வரணும்ன்றார் இனி. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறதும் உன்னை ஆசீர்வதிக்காம போறதும் உன்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் இருக்குன்றதுதான் இங்க ஆண்டவர் சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறார். நடந்த சம்பவம் என்ன வாசிங்க பாப்போம். அடுத்துக்கு அடுத்தது நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் ஆண்டவர் சொல்றாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அவனுக்கு இன்னும் விசுவாசம் வரவில்லை, எண்ணங்கள் வரவில்லை. அது எப்படி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன், வேதம் சொல்லுகிறது ஒன்றையும் தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. செய்வாரா பிரதர்? நீங்க நல்லாதான் பிரசங்கம் பண்றீங்க, நல்லாதான் சொல்றீங்க, வாக்கு தத்துவத்தை கேட்கும் போதெல்லாம் நல்லா கிளுகிழுப்பா இருக்கு பிரதர். அப்படியே இருதயத்துக்குள்ளெல்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது, சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் எங்களோட பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா வீட்டுக்கு போன உடனே பிரச்சனையை பார்த்த உடனே நீங்க சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிருது சொல்லுங்க? சொன்னதெல்லாம் மறந்துருது. அப்படிதானே? எங்கேயோ போயிடுச்சு வாக்கு தத்தம்லாம். பிரச்சனையை பார்த்த உடனே ஐயோ இதை நம்மளால என்ன என்ன எண்ணம் வருது உங்களுக்கு? பிரச்சனையை பார்த்த உடனே என்ன எண்ணம் வருது? ஜெயிக்க முடியுன்ற எண்ணம் வருதா, ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணம் வருதா, நான் வெளியே வர போறேன்ற எண்ணம் வருதா, நான் வெளியே வர மாட்டேன்ற எண்ணம் வருதா? நான் சொல்றேன், நீங்க வியாதிப்பட்டிருக்கிறீங்க. இந்த வியாதியை பத்தி நீங்க ரொம்ப டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பிரச்சனை. நான் அடிக்கடி சபையில சொல்றது அதுதான், பிரச்சனையை பத்தி ரொம்ப தெளிவா என்ன செய்யாதீங்க, அறிஞ்சிக்காதீங்க. உங்க பிரச்சனையை பத்தி உங்களுக்கு அறிவு தேவையில்லை. உங்க பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவரை குறித்து எவ்வளவு தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க? உங்க பிரச்சனையை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும்ல. உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கும், அந்த தலைவலியை பத்தி நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுவீங்க. இத்தனை வருடமாக, இத்தனை காலமாக இதெல்லாம் சாப்பிட்டா வருது. எதெல்லாம் சாப்பிட்டா? நீங்க சாப்பிடுறதெல்லாம் பொருளா சொல்லுவீங்க. இந்த பொருளை சாப்பிட்டா பிரதர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு டீடைல்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்களே, அதை எப்படி வெளியே துரத்துறதுன்னு எனக்காவது நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா?
இப்படி ஜெபம் பண்ணா அது போயிரும் பிரதர். இவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்தா போயிரும் பிரதர். இவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சா அது போயிரும் பிரதர். என்னைக்காவது உங்களால் சொல்ல முடிஞ்சதா? ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு? அதை பத்தி இன்னும் தெரியல. அதை பற்றிய எண்ணங்கள் ஓடவில்லை. ஆமென். விடுதலைக்குரிய எண்ணங்களுக்கு பதிலாக தோல்விக்குரிய எண்ணங்களே நமக்குள்ள மேலோங்கி இருக்கிறது, அதனால தோற்று போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தோல்விக்குரிய எண்ணங்களை முதல்ல தூக்கி போடலாம்னு நினைக்கிறீங்க? அந்த வசனத்தை வாசிங்க, 32 வசனம். போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அதாவது ராட்சசர்களை சொன்னா பரவாயில்ல, இவன் சொல்லிட்டான் இப்ப ஆட்களே பெரிய ஆட்கள். அதுக்கப்புறம் ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுகளை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம்? ரொம்ப தாழ்மையுள்ள ஜனங்கள் நினைப்பா இவங்களுக்கு பேரு. இவங்களுக்கு பேர் தாழ்மை உள்ளவர்களா? சொல்லுங்க. நாங்கெல்லாம் யாருங்க? எங்களெல்லாம் நீங்களா மதிப்பீங்களா? இந்த எண்ணம் உனக்குள்ள இருந்துச்சுனாலே நீ இன்னும் வெட்டுக்கிளிய போலதான் என்ன செஞ்சுட்டு இருக்க, உன்ன பாத்துட்டு இருக்க. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கு எல்லாம் யாரும் உதவி செய்யறதுக்கு இல்ல. அந்த எண்ணங்களை மாற்றுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அமேன். ஆபத்து காலத்துல மனுஷனுடைய உதவி விருதா. அமேன். ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆபத்து காலத்துல யார கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நம்முடைய விசுவாச பார்வை மாற வேண்டும். பிரச்சனையை பார்க்கிற பார்வை மாற வேண்டும். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல தோன்றினோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி ஏன் போய் கேட்டிருப்பாங்க போல இருக்கவங்க. இப்ப அடுத்த விஷயம் வருது. என்ன சொல்றா, இவன் போய் எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தோணுது சொல்லிருப்பான். வெட்டுக்கிளிமா இருக்க, இவன் பார்வையில அவன் பெரிய ஆளா இருந்து அடுத்தது அவங்கிட்ட இருந்து ரிப்போர்ட், நீ எல்லாம் கொசுடா அவனை இப்படி நசுக்கிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரிப்போர்ட் இப்ப யாது வழியா வந்திருக்குது? இவன் போய் கேட்டான் போல, இந்த பாருங்க எனக்கு இவ்வளவு ஆம்ஸ் இருக்கு, என்ன பாத்தீங்களா நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஏதாச்சும் மண்டையில் தட்டி, நீயா நான் எவ்வளவு ஆயிட்டு இருக்கேன் பத்தியா, உன்னை இப்படியே வச்சு என்ன செஞ்சிருவேன், நசுக்கிருவேன் சொல்லிருப்பான் போல் இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டான். இப்ப என்ன செஞ்சுட்டான்? கேட்டுட்டான் இன்ஃபர்மேஷன். அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அப்புறம் இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஒரு அளவிலே சொல்லுங்க. இப்ப துர்ச்செய்தி பரம்பன உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. நற்செய்தியை விட துர்ச்செய்திக்கு ஸ்பீட் அதிகம். என்ன அதிகம்? ஏன் அதிகம் சொல்லுங்க பாப்போம். ஏன் அதிகம்? அதை நம்புற ஆட்கள் அதிகம். உண்மை அதுதான். அல்லேலூயா. சென்னையில வெள்ளம் போய் 2-3 நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ராணுவம் போய் ஒரு ஏரியாக்குள்ளார ராணுவத்துக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்து விட்டதுன்னுட்டான் ராணுவம் போய். ஒரு 300 பேர் ரோட்ல கதறிக்கிட்டே ஓடுது. ஐயோ அம்மா என் பிள்ளைய காணாமேனு ஒரு அம்மா கதறுது. ஐயோ திரும்ப வெள்ளம் வருதே, எங்களை யாருமே காப்பாத்தலையா, கடவுள் எங்களை பார்க்க மாட்டார், கதறுது எல்லாம் ஓடுது ரோட்ல, நடு ரோட்ல ஓடுது. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து யார் யார் சொன்னது ரெம்பரம் பக்கம் ஏரியும் உடையல ஒன்னும் உடையலன்னு சொன்ன பிறகு அந்த ஜனங்க அமைதியாச்சு. அந்த ஜனங்க 300 பேர் ரோட்ல ஓடும் போது எத்தனை பேர் ஓடுறதுக்கு ரெடியா இருந்திருப்பான் உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு சின்ன துர்ச்செய்தி வேகமா ஸ்பார்க் மாதிரி பரவி எல்லாம் நடு ரோட்ல என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஏன் ஓடினாங்க? துர்ச்செய்தி அவங்க நம்பினாங்க. ஏன் நம்பினாங்க? ஏற்கனவே வெள்ளம் வரத பார்த்துட்டாங்க, வெள்ளத்தை அனுபவிச்சுட்டாங்க. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பழைய அனுபவத்திலிருந்து வெளியே வாங்க முதல்ல, பழைய தோல்வியிலிருந்து வெளியே வாங்க முதல்ல. ஆமென். பார்த்ததை நம்பி நீங்கள் கெட்டு போகிறத விட பார்க்காத தேவன் மேல விசுவாசம் வைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் பிசினஸ்ல வந்த தோல்வி, குடும்பத்துல வந்த பிரச்சனை, கடன், இந்த மாசம் சில பேருக்கு ஒரு மாசம் வச்சிருப்பாங்க, இந்த மாசத்துல நான் கஷ்டம்தான் பிரதர் படுவேன், வருஷம் வருஷம் அந்த மாசத்துல நான் என்ன படுறேன். ஏன்னா அந்த மாசம் வர்றதுக்கு முன்னாடி நீ பிளான் பண்ணிருப்ப. அந்த மாசத்துல நம்ம கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறோமோ. நமக்கு எப்படி தப்பிக்க போறீங்க? இது வரைக்கும் எப்படி தப்பிச்சீங்க? இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்க? இத்தனை வருஷம் தப்பிச்சு வந்தியே, உனக்கு ஏன் இந்த வருஷத்துல நம்பிக்கை வரல ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு? இந்த வருஷம் நீ ஏன் விசுவாசிக்க முடியல? ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாச்சு. ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பிறகும் அந்த மாசத்தை பார்த்து நீ ஏன் பயப்படுற?
சில பேருக்கு நாள் இருக்கும், சில நாள் குறிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மாசத்துல ஒரு நாள் பயப்படுவாங்க அவங்க. அந்த நாள் வந்துட்டா பிரதர் எனக்கு ஒண்ணுமே ஓடாது, கையும் கால் எல்லாம் என்ன செய்யாது, ஓடாது. நீ இப்படியே வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருந்தனா ஒரு நாள் அந்த நாள்லயே கை கால் ஓடாம நின்னாலும் நின்றோம். ஏன்னா உன் விசுவாசம் எல்லாம் அந்த நாளை நோக்கி என்ன செய்கிறது, பயணிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, பாவத்தையும் பிரச்சனையையும் வியாதியும் பலவீனத்தையும் நோக்கி பயணிக்கிறத விட்டுட்டு வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பி. இந்த பயணம், துர்ச்செய்தியின் பயணம் என்ன ஆச்சுன்னா வேகமா பரவுது. சபையார் எல்லாரும் என்ன செய்தார்கள், கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராமுழுதும் அது அழுது கொண்டிருந்தார், ராமுழுதும் அழுதார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, தேசத்திலே செத்து போனோம் ஆனால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, வெல் டன், நீ அப்படியே செத்து போ, எகிப்துல அல்ல வனாந்திரத்துல செத்து போ அப்படின்னு. இந்த வனாந்திரத்தை நாங்கள் செத்தாலும் நலம். சில பேருக்கு அடிக்கடி வாயை திறந்து சொல்றது என்னது, செத்துட்டா நல்லா இருக்கும், உங்களை இப்படியே அம்போன்னு விட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன், பிளீஸ் வேண்டாம். நெவர் இன்வைட் டெத், மரணத்தை வரவேற்காதீங்க. அது வரவேற்பறையில வந்து சிங்காசனம் போட்டு உட்காந்துக்கோ அப்புறம். ஏன்னா அது ஒரு பிசாசு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எத்தனை பேர் அந்த பிசாசை கூப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மரணம் என்பது ஒரு பிசாசுனே உங்களுக்கு தெரியாது. பாதி பேருக்கு மரணம் தேவன் உண்டாக்குனதுன்னு நினைச்சீங்களா? இல்லை, மரணத்தை பிசாசு உண்டாக்கினான். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை அவர் சிலுவையில கொன்றார். எதுக்கு? நீ விசுவாசியான பிறகு சாவு பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கா? விசுவாசியான பிறகு நான் செத்துருவேன், உங்களை விட்டுட்டு நான் சாவ போறேன், நீங்கள்லாம் தவிப்பீங்க. என்ன நல்ல எண்ணம் பாருங்க, எவ்வளவு காலம் தவிப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு ஒரு வாரம் அழுவாங்களா, ஒரு மாசம் அழுவாங்களா, அப்புறம் ஞாபகம் ரொம்ப மட்டும் தான் அழுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அப்புறம் ஒரு வருஷம் ஆகி போச்சுன்னா ஞாபகம் வந்தா கூட அழுவ வராது. எதுக்கு இங்க கூப்பிடுறீங்க? ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப மிஞ்சின நீதிமன்னா இருக்காத, நீ ஏன் காலத்துக்கு முன்னாடி சாக வேணும். மிஞ்சின நீதிமன்ற சாவா வரவேற்கிறவன் பாதி பேர். Never invite death in your life. Amen. இங்க அவங்க சொல்றாங்க, நாங்க செத்து போனா நலமா இருக்கும். நடந்த சம்பவம் என்ன வாசிங்க பாப்போம். மூணாம் வசனம், பட்டயத்தால் மடியும் முடிக்கும். எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ? பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. 11 வசனத்த வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள். இவங்க பேசினதெல்லாம் யாருக்கு கோபம் உண்டாச்சா? நீங்க சொல்லுவீங்க, பிரதர் அந்த ஜனங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? பிரதர் எங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா? பிரதர் எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோம், நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே. நீங்க பேசுங்க, ஆனா ஆண்டவர் கோபம் வராம என்ன பேச முடியுமோ பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறதுல யாருக்கு கோபம் வருது? ஆண்டவருக்கே கோபம் வருது. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் மோசேயை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும். இப்போ இதுவரைக்கும் காட்டின அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்து விசுவாசிக்க, பார்த்து நல்ல எண்ணம் கொள்ள. ஆண்டவர் சொல்றாரு, கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள், எதுவரைக்கும் விசுவாசியாது இருப்பார்கள். அல்லேலூயா. சத்தமரலிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் மிகவும் கோபப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. 28 வசனத்தை வாசிங்க. 28 வசனம், நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் சொல்லுங்க. நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கடைசியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை உங்களுக்கு என்ன செய்வேன். என்ன சொன்னாங்க? நாங்க இங்க வனாந்தரத்துல செத்தா நல்லா இருக்கும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்ட 30 லட்சம் ஜனங்களிலே, நல்லா கவனிக்கணும், எல்லாரும் என்ன கவனிக்கணும்,
எகிப்திலிருந்து புறப்பட்ட 30 லட்சம் ஜனங்களிலே ரெண்டே ரெண்டு பேர் தான் எதுக்குள்ள போனாங்க? நீங்க கேப்பீங்க, அப்ப ரெண்டு பேர் தான் இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரிச்சாங்களா? ரெண்டு பேர் தான் அங்கிருந்து கிளம்பினவன். மத்தவன் எல்லாம் எங்க பிறந்தவன்? வனாந்திரத்துல பிறந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து வெளியே வந்தவன், எகிப்து எகிப்து அப்ப நல்லா இருந்தோம், அங்க நல்லா இருந்தோம் அப்படி சொன்னவன் திரும்ப எங்க போக கூடாது? ஆசீர்வாதத்துக்குள்ள போக கூடாதுன்னு இவன் சொன்னான் பாத்தீங்களா? எல்லாம் அழுதான் பாத்தீங்களா? காலேபோடு யோசுவாவோடு யார் சப்போர்ட்டுக்கு இருந்தானா? வாலிபர்கள்லாம் இருந்தாங்க. வாலிபர்கள்லாம் சொல்றாங்க, நம்ம போய் சுதந்திரிப்போம். இவங்க சும்மா நம்ம முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, பா 40 வருஷம் உங்களை அலைய விடுறேன். ஒரிஜினலா இந்த வசனம் வருகிற வருடம் 2வது வருஷம். அங்க எகிப்துல இருந்து வந்த 2வது வருஷத்துல இந்த சம்பவம் நடக்குது. 2வது வருஷத்திலேயே சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் எது? கானான் தேசம். ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, 38 வருஷம் சுத்துக்கடா, ஒருத்தன் ஒருத்தனையா ஒவ்வொரு இடத்துலயா போடுவேன் அப்படின்ட்டாரு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எண்ணாகமத்துல இதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயா யுத்தத்துல சாவாங்க ஜனங்க, ஒவ்வொரு இடத்துல வாதையில சாவாங்க ஜனங்க. எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி முடிக்கும் போது கடைசியா ஒரு ஆளை பினிஷ் பண்றாரு. யார் அது? நம்ம மோசே. அவர் பண்ண அக்கிரமுக்கு என்ன பண்ணாரு? கடைசியா அவனை கொண்டு போய் அட்டாக் பண்ணி மேல அவரே, நீ வந்து வேற யார் கையாலையும் சாவ கூடாது, யார் கையிலயே சாவணும்? என் கையிலேயே தான் சாவணும்னு டெட் பாடியை கொடுத்துட்டு போயிட்டார். தூக்கிட்டு போய் அவரே அடக்கம் பண்ணிட்டார். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மோசையோட டெட் பாடியை மட்டும் ஆண்டவர் விட்டு இருந்தாரு. மோசேக்கு கோயில் கட்டியிருப்பாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்க. நல்ல வேலை ஆண்டவர் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யறாரு. இன்னைக்கு வரைக்கும் ஜீசஸ்க்கு கொடுக்குற மரியாதையை விட யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க? அவங்க மோசஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் யூதர்கள் இன்னும் மனம் திரும்பல. ஆமென். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நீ காண்கிறதும் கேட்கிறதும் உன் வாழ்க்கையை செதுக்குகிறது. ஆமென். கண்டதும் கேட்டதும் நீ பேசியதும் தான் இன்னைக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. அப்ப உள்ள என்ன போகுதோ, நீ போகும்போது பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? நான் நல்லா கவனிங்க. நான் நல்ல காரியங்களே கூட நம்ம ரெண்டு பேர் பாக்குறது ரெண்டு விதத்துல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒருத்தர் பாக்குறோம் ரோட்ல, நானும் மோசனமே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். மோசனை வந்து மோசனா நானும் ஒரு நபரை என்ன செய்யறோம்? ரோட்ல பாக்குறோம். மோசனை சொல்லாரு, அங்க பாருங்க நம்ம பிரதர் நிக்கிறாரு அப்படின்னு. நான் சொல்ல, அவர் எதுக்கு அங்க நிக்கிறாரு? இந்த ரெண்டுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவர் சொல்றாரு, நம்ம பிரதர் அங்க நிக்கிறாரு. நான் சொல்றேன், அவர் எதுக்கு அங்க நிக்கிறாரு? ஒருவர் ஆச்சரிய பார்வை, இன்னொருவர் சந்தேக பார்வை. ஆமென். அப்ப ஒரே சம்பவத்தை நான் ரெண்டு விதத்துல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ம எப்படி பார்த்துருக்குறோம் நம்ம விஷயங்கள்லாம், நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம், அல்லது வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம். நம்ம பாதி பேருக்கு நியூஸை பார்த்துட்டு அதை பார்த்தே பயம் வந்துடும். ஐயோ, அங்கே அப்படி நடந்துச்சா, நமக்கும் அப்படி நடந்துருமோ? சில பேர் நேருக்கு நேராக கேட்பீங்க ஒரு செய்தியை, இப்படி நடந்து போச்சு அவங்க வீட்டில், அவங்க பிஸ்னஸில் இப்படி நடந்து போச்சு, நஷ்டமா? அப்போ நமக்கும் அந்த நஷ்டம் வந்துருமோ? அதுக்கு பதிலா நம்ம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுற எண்ணத்தை விட நம்ம தோத்துருவோமோன்ற எண்ணம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மைண்ட டோட்டலா டிவைன் டியூனிங்க்கு நேரா நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4:23-25 வரைக்கும் வாசிக்கலாம் வேகமாய். வெளியே வருவீங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நல்ல செய்தி பேசிட்டு இருந்தாலும் அப்படியே தூக்கம் வரும் பாருங்க. உங்க மைண்டை முதல்ல யூ மஸ்ட் ப்ரிப்பேர். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எப்படி இருங்க? ஏன்னா அதுல இருந்தா விடுதலையும் சாபமும் வருது. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருந்து வருது? கேட்கிற விதத்துலதான் வருகிறது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது அதை நல்லா கவனிங்க, வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுக்கும் என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். யாருக்கு? இதெல்லாம் கேட்கிற உங்களுக்கு, கேட்கிற உங்களுக்கு, கேட்கிற உங்களுக்குன்னா வாயை திறந்து கேட்கிறவன் இல்ல, காதை திறந்து கேட்கிறவன். நம்ம பாதி நேரத்துல என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, கேளுங்கள் கேளுங்கள் அப்படின்னா என்னது? நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே காசு கொடுங்க அப்படி இல்ல.
ஆண்டவர் சொல்ல, முதல்ல நான் கொடுக்குற வசனத்தை கேளு, முதல்ல வாசனத்தை வாக்குத்தத்தை கேளு முதல்ல. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, கேட்கிற விதத்தை கவனிங்க. கேட்கிறவன் எவன் அதிகம் கேட்கிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படுமா? அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன உள்ளவன்? கேட்கிற செவி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, கேட்கிற செவி இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து போச்சா என்றார். போச்சா? இருக்கிறதும் போகணும்னா கேட்காதீங்க வசனத்தை. நல்ல காரியங்களை கேளுங்க. திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளாவது நீங்க சொல்லுங்க பாப்பா. செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் என்ன செய்யப்படும்? ஈயப்படும். என்ன அர்த்தம் தெரியுமா? ஈயப்படும். என்னது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் அவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். கேட்கிற செவி இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் பறிபோகும். ஆமென். அதனால கேட்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லூக்கா 8:18 எடுத்து வாசிங்க வேகமா. நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எழுதுங்க. எழுத தெரிஞ்சவங்க, படிக்க தெரிஞ்சவங்க நோட் எடுத்துட்டு வாங்க. நோட் எடுத்துட்டு வந்தா எழுதணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா தூக்கம் என்ன செய்யாது? வராது. வசனம், ஆசீர்வாத வசனங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் உள்ள போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா என்ன வராது? ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. எப்பொழுதுமே கேட்டு கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். யோபு 12:11 வசனத்தை வாசியுங்கள். யோபு 12:11 வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா? செவி வார்த்தைகளை டெஸ்ட் பண்ணணுமா? என்ன செய்யணுமா சொல்லுங்க? இயர் ட்ரை வேர்ட்ஸ். நான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற சத்தியங்கள் உங்க பிசினஸ்லயும் உங்களை வெற்றியுரிய நபரா மாற்றக்கூடியது. உங்க பர்சனல் லைஃப்ல, குடும்பத்துல ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா நான் பேசிக்காவே எதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்க வாழ்க்கை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஜீவனிலும் அஸ்திவாரப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்து விட்டார். இலவசமாய், கிருபையாய் நம்மை ரட்சித்து விட்டார். உண்மை. ஆனா இப்ப கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு விரும்புறார். ஆமேன். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க தான் விரும்பணும். நீங்க முயற்சி பண்ணணும். நீ போய் சுத்திப்பார். நீ போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடு. வாயில இருந்து சொல்லு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தான்? தப்பான ரிப்போர்ட் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், உன் ரிப்போர்ட் படி ஆகட்டும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? We give bad reports to God. ஆண்டவர் சொல்றோம், எனக்கு நீங்க கட்டி வச்ச கல்யாணம் நல்லா இல்லை. எனக்கு நீங்க கொடுத்த புருஷன் எனக்கு பிடிக்கல. நீங்க கொடுத்த எனக்கு பிள்ளைங்க பிடிக்கல. தொந்தரவா இருக்கு. We give bad reports to God. என்னால இனிமேட்டுக்கு இதை என்ன செய்ய முடியாது? சகிக்க முடியாது. பிளீஸ், ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்க உங்க லைஃபை குறிச்சு. அவர் தான் உங்களை டிசைன் பண்ணாரு. நீங்க ரிப்போர்ட் போகும்போது என்ன சொல்றீங்கன்னு அர்த்தம், நீர் என்னை செய்து வைத்த விதம் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைங்க நீங்க சரியில்லைன்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்குது? கோபம் வருதா இல்லையா? சொல்லுங்க. உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து, என்னடா நீ அப்பா அப்படின்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்டா, நீங்களாம் நல்ல டேடி இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஜீவனே செத்து போயிருது நமக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம பல முறை ஆண்டவர்கிட்ட நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றோம், நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்றோம். அதுக்கு பதிலா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி, அவங்க மாத்த போறதுக்காக நன்றி, அவர்கள் மாறி விட்டதுக்காக சொல்லுங்க விசுவாசத்துல கொஞ்ச நாள். ஆமென். ஏற்கனவே கதறிட்டோம். கதறினதெல்லாம் போதும். இன்மேட்டுக்கு கதறினதுனால ஒண்ணுமே நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு, அப்படித்தானே? ஆண்டவரே சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கொட்டவோ கூட்டவோ முடியாது அப்படின்ட்டாரு. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னும் போது நம்ம ஏன் உபத்திரவப்படணும்? அல்லேலூயா.
நம்முடைய தேவன் நாம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்? காதுல கரெக்டா கேட்கணும். வசனத்தை கேட்டு உள்ள போக போக வசனம் ஜீவனாய் மாற. நான் 15 நாள் டைம் கொடுத்துட்டு திரும்ப பேசும்போது என்ன பேசுறேன்னு கேட்கும் போது ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் ஞாபகம் வருது. இந்த வாரம் ஃபுல்லா அப்ப உங்க மைண்டு என்னென்னலாம் கார்பேஜ் உள்ள போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. எவ்வளவு பிரச்சனையை கேட்க முடியுமோ பிரச்சனையவே கேட்காதீங்கன்றேன். நான் இப்ப புதுசா ஒரு டெக்னிக் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டா, யாரையும் பத்தி கெட்ட காரியங்களை கேட்க வேணாம். ஆமென். அல்லேலூயா. யாரு சொன்னாலும் இப்ப நான் அதுக்கு டைம் கொடுக்கறது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றேன். ஏன்னா நான் கெட்டது கேட்க கேட்க ஒரு மனுஷன் மேல எனக்கு என்னதான் வருது? கோபம் தான் வருது. என்ன வரல? அன்பு வரல. அப்ப அன்பு வரலன்னா ஆசீர்வாதம் அங்க என்ன வரல? வம்பு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னா அங்க அதோட சேர்ந்து என்னவும் வருது எனக்குள்ள? எனக்குள்ள பலவீனம் வருகிறது, எனக்குள்ள சாபம் வருகிறது, எனக்குள்ள தோல்வி வருகிறது, எனக்குள்ள விரக்தி வருகிறது, மரணம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க யார பத்தி என்கிட்ட வந்து குறை சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பிரதர் அவங்களுக்காக நன்றி சொல்லுவான் இருக்கு. அவங்க நல்லவங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம் உங்களை. ஆமென். அல்லேலூயா. நல்லவங்களா பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய பார்வை மாற ஆரம்பிச்சிச்சுன்னா மக்கத்துல இருக்கிறவங்களுடைய பார்வையை நம்மால மாத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கூட வித்தியாசம் எப்ப தெரியும் தெரியுமா? நம்ம பார்வை மாறினாதான். அல்லேலூயா. நமக்குள்ள சிந்தையில பார்வை மாறணும். கண்கள், செவிகள், இது எல்லாமே மாறணும். உள்ள போகிற விஷயங்கள் மாறணும். கர்த்தரதை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 10:17 தயவு செய்து வாசிக்கலாம், வாசிச்சு முடிக்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எதனால வரும்? இவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறதே. இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லேலூயா. என்ன அந்த வசனம் சொல்லுது? மோசேயுடைய பிரச்சனை அவரையே பிரச்சனைக்குள்ளராகிருச்சு. அப்படிதானே? மோசே ஒரு பிரச்சனையை பாக்குறாரு. ஜனங்களா, தண்ணி கொடு, தண்ணி கொடு, தண்ணி கொடு, குடுக்குறியா இல்லையா? மோசே பல முறை இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறான்? தண்ணி கொடுத்துருக்கிறான். பல முறை இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறான். மண்ணா டெய்லி சாப்பிட்றாங்க. கறி வேணும்னு கேட்டா கறி வந்திருக்கு. இப்ப கடைசியா ஒரு இடத்துல ஆண்டவர் யாரை டெஸ்ட் பண்றாரு? மோசையை டெஸ்ட் பண்றாரு. இப்ப மோசையை டெஸ்ட் பண்ணும் போது யாரை வச்சு டெஸ்ட் பண்றாரு? மோசையுடைய ஹை பிரஷர் டென்ஷன் யார் தான்? ஜனங்க தான். ஜனங்களுக்கு ஏதாவதுனா இவன் கடுப்பாயிருவான்னு தெரியும். ஜனங்களை விட்டு ஏவி விட்டு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. மோசே பஸ்ட் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு சொல்லுங்க? சோதனை வரும்போது வெடிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையே அதுதான் நமக்கு. வந்த உடனே வெடிச்சிருவோம் டமாருன்னு. வெடிக்காட்டி மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டே இருக்கிறது? 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி என்ன செஞ்சே ஆகணும் சொல்லுங்க? கேட்டு கேட்டு ஏதாவது நடந்துச்சா? இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. முடிஞ்ச அளவுக்கு இனிமேட்டு அடக்கி கொண்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. வெடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க போய் வெடிங்க? ஆண்டவர் சமூகத்துல போய் பஸ்ட் அவுட் ஆகுங்க. ஆமென். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல சிரிக்க முடிஞ்சா சிரிங்க, அழ முடிஞ்சா அழுங்க, இல்ல புலம்ப முடிஞ்சா புலம்புங்க. நமுட்டை போல புலம்பினேன் சொல்றாருல்ல, புறாவை போல நான் என்ன செஞ்சேன்? அப்படியே கக்கன்னு புலம்பிட்டே இருந்தேன். இருங்க, ஆண்டவர் சமூகத்துல இருங்க. மனுஷனுக்கு முன்னாடி புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. இங்க மோசே அவன் வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ள போனதே ஜனங்கள் அவனை பிரஷரைஸ் பண்ணதுனாலதான். ஆமென். வெளியே இருந்து நெவர் அலோ எனிபடி டு பிரஷரைஸ் யுவர் லைஃப். ஆமென். அது உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம். சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள அப்படியே ஹை ப்ரெஷர் வந்து வெடிக்க வருது இல்ல, யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆயிடுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் டெஸ்ட் பண்ணதுக்குனே நமக்கு வச்சிருப்பாரு. அந்த மாதிரி சோதனை ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க. ஆண்டவர் சமூகத்துல அமைதியா இருங்க, வாயை திறக்காதீங்க. இங்க மோசே வாயை திறந்ததுனாலதான் பிரச்சனைல மாட்டிக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உங்க வாழ்க்கையில இருந்து வர்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பொய் மனசை கரெக்ட் பண்ணும். காதுக்குள்ளார போகிற அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை கரெக்ட் பண்ணும். கெட்டு போன நிறைய பேரை பத்தி கேள்விப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க மனைவியை நீங்க ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னா
அடுத்தவன் மனைவியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவங்க எப்படி படிக்கிறாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல, அந்த செந்தில பாருங்க எப்படி படிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு, அந்த செந்தில என்னால மறக்கவே முடியல. ஏன்னா அவனோட ஐக்கியூக்கு நான் என் ஐக்கியூ எல்லாம் கொஞ்சம் கூட ஈக்குவலே கிடையாது. ஆனா கம்பேர்ட் டு எ ராங் கம்பாரிசன், தப்பான நபரோட நம்மள என்ன செய்யறாங்க, இடப்படுறாங்க. அவன மாதிரி போயிருந்தா எங்கயா டாக்டரா போய் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இணைஞ்சிருக்க மாட்டேன், இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, தவறான நபரோடு எடை போடுகிறோம். நம்ம மனைவியை இன்னொரு மனைவியை வச்சு எடை போடக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள வச்சு ரொம்ப உயர்வா மத்தவங்களை பார்த்து இவங்கள தாழ்வா நினைச்சாலும் பிரச்சனை. அவன் மனைவி அப்படி கெட்டு போயிட்டா அப்படி என் பொண்டாட்டி கெட்டு போடுவான்னு நீ நினைச்சாலும் பிரச்சனை. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த விதத்திலையும் கம்பேர் பண்ணாதீங்க, எந்த விதத்திலையும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்க லைஃப் உங்களுக்குரியது, மத்தவங்களை பத்தி உங்களுக்கு தேவையே இல்லைன்ற நான். அல்லேலூயா. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா செய்யுங்க, ஆனா கம்பாரிசன்ல உங்க குடும்பத்துக்குள்ளே உங்க பிள்ளைகளுக்குள்ளார தயவு செய்து இன்னொரு நபரை கொண்டு வராதிங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிஞ்சா பொலைட்டா நல்ல மாதிரியா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, கடுப்பேத்து எதையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க, என் கண்ணு என் காது. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் காது கேட்கிறதும் பார்க்கிறதும். நான் தெளிவாய் வருகிற வாரத்துல நிச்சயமாக இதுக்குரிய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில இதை ரினியூ பண்ணிட்டோம் அப்படின்னாலே, உள்ள போறதை தடுத்துட்டோம்னாலே வெளியே ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. உள்ள போறது நல்லா இருந்துச்சுன்னா வெளியே வர்றதெல்லாம் எப்படிதான் இருக்கும், நல்லதா தான் இருக்கும். ஆமென். அதனால இந்த வாரம் தேவையில்லாத காரியங்களை எதையும் கேட்காதீங்க, எந்த கதையும் பேசாதீங்க, வேற எந்த விஷயம் கெட்ட காரியங்களை இன்னும் செய்யாதீங்க, உள்ளுக்குள்ளார போடாதீங்க. நியூஸ்ல நான் ஈவன் நியூஸ்ல சொல்றேன், நியூஸ்ல வந்து இப்படி ஒரு கொலை நடந்தது, அந்த கொலைக்கு இதுதான் காரணம், ஏதாவது டீட்டெயில்ஸ் வரும்போது அதை கேட்பமே கொஞ்ச நேரம் த்ரில்லிங்கா இருக்கும். படம் பாக்குறதும் அதை பாக்குறதும் ஒண்ணுதான். நான் சொல்றேன், ஒரு படம் பாக்குறதும் இந்த நியூஸை பாக்குறதும் ஒண்ணுதான். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் என்ன செய்யாதன்ட்டார் ஆண்டவர், கவனிக்காத அப்படின்ட்டார். நம்ம மட்டும் என்ன பண்றோம், வலுக்கட்டாயமா போய் ஆமா குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்களே, யார பத்தி பேசுனீங்க, நம்மளை பத்தியே பேசியிருப்பாங்க, நமக்கு ஒரு நினப்பு. பக்கத்து வீட்டுக்காரன் வேற எதுக்காக பேசிட்டு இருப்பான் நமக்கு, அவன் எப்பயுமே என்ன பத்தி தான் பேசுறான். அல்லேலூயா. வேண்டாம், நம்ம வீட்டுக்குள்ளாரே சொல்லிட்டாரு, உன் வேலைக்காரன் பேசுறதையே கவனிக்காதன்ட்டாரு. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, நீ அப்படி கவனிச்சுனா உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறத என்ன செய்ய வேண்டியதா இருக்கும். நல்லது தானே பிரதர், நம்மள அவன் தப்பா பேசுறானா அவன் நம்ம கிட்ட வேலை செய்யலாமா, அவனை உடனே தூக்குறது இல்லையா ஆண்டவர் சொல்றாரு. அப்புறம் உன் பிசினஸ் என்ன ஆகும், நீ அவனை தூக்கிடுவே, அவன் தான் உன் பிசினஸ்க்கு எப்படி இருப்பான், முக்கியமான ஆளா இருப்பான், அவனை நீ தூக்கிடுவே, அப்புறம் உன் பிசினஸ் உன்னை விட்டு தெரிஞ்சிடும். ஆண்டவர் சொல்ற, பேசாம கேட்காம காதை நல்லா என்ன செஞ்சுட்டு மூடிக்கிட்டு பிசினஸ் ஆகுது, ஒழுங்கா ஓடும். அல்லேலூயா. சொல்லுங்க, முழங்கால் படிடுவோமா ஆண்டவர் சமூகத்துல. அந்த அந்த லீடர் என்னை பத்தி தப்பா பேசுறாரு, அந்த அம்மா நம்மளை பத்தி தப்பா பேசுது, இதெல்லாம் வேண்டாம், கேட்காத அப்படின்றார். கேட்காதன்னா காது கேட்காம போமான, கவனிக்காத, அதை உன் சிந்தைக்குள்ள கொண்டு போகாத, காதுல விழுந்ததை அப்படியே தொடச்சு தூக்கி போட்டுரு. கெட்ட காரியங்கள் நிறைய கேள்விப்படலாம், ஆனா அதை எல்லாத்தையும் மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எங்களுக்குள்ள ஜீவனாய் மாறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை எங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Bye.
என் இதயத்தை